சில வரலாறுகளை படிப்போம். அவர்களிடத்தில் இருந்த இந்த குணம் எமக்கு பாடம், எனக்கு பாடம், உங்களுக்கு பாடம். சூர யூசுப் 23வது வசனம் யாரை குறித்து பேசுகிறது? இந்த வசனம் யாரை குறித்து? சூர யூசுப் பேசும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله. سبحان الله. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண் தவறான ஆசை கொண்டு அழைக்கிறார்கள், என்னோடு வந்து இணைந்து கொள், தவறான செயலை செய் என்று. தான் தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண், தாயுடைய அந்தஸ்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கிறார்கள். எல்லா வாய்ப்புகளும் உண்டு யூசுப்பிற்கு அந்த செயலை செய்வதற்கு, யாரும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்த முதல் பயத்தை வெளிப்படுத்தினார்கள். காலமஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக பெண்ணே. சொன்னார்கள், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், உன்னுடைய கணவர் எனக்கு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறார். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்தான் மனிதர்களிடத்திலும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் அது. உன் கணவர் என்னை அழகிய இடத்தில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய இந்த தன்மைக்கு, நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது, எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு மனிதன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், ஒருபோதும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று யார் சொல்லுவாரோ, இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிஷியுடைய நிழலை அளிப்பான் என்று சொன்னார்கள்.